ஆர்டிஃபிஷியல் சன்னையே கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆர்டிஃபிஷியல் மூனியுமே தான் கிரியேட் பண்ணாங்க. தவளையே மிதக்க வச்சிருக்காங்கம்மா 1997ல. மூன்ல இருக்க கிராவிட்டியுமே நாசா இதை விட இன்னுமே அட்வான்ஸ்டா போய் அங்க ஒரு நியூ என்ன பண்றாங்க சரிடா, இத பத்தி எனக்கு இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்ல. சரி, உனக்கு நான் இன்னும் கொஞ்சம் புரியற மாதிரி சொல்றேன். இப்போ இந்த கிராவிட்டியை எப்படி அச்சீவ் பண்ணாங்கன்னா, மேக்னெட்ஸ் வச்சு தான் அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான மேக்னெட் யூஸ் பண்ணும்போது கிராவிட்டி வந்து கிராவிட்டியோட எஃபெக்ட் கம்மி பண்ண முடியும் அப்படின்றத இங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட மிதக்க வைக்க முடியும்னு. ஓகே ஓகே, இதுக்கு ஒரு சயின்டிஃபிக்கான ரீசன்ஸும் இருக்கு. அத நான் உனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஓகே, பாத்தீன்னா மனுஷங்க எல்லாரும் வந்து, மனுஷங்க மட்டும் இல்ல உலகத்துல இருக்க எல்லா விஷயங்களுமே வந்து அணுக்களால் ஆனதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த நியூக்ளியஸ சுத்தி எலக்ட்ரான் சுத்திக்கிட்டே இருக்கும். இதனால ஒரு குட்டி எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. கிரியேட் ஆகுது எலக்ட்ரிக் ஃபீல்ட் மட்டும் இல்ல, இதனால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுமே கிரியேட் ஆகுது. இப்படி கிரியேட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகுதுன்னா, ஒன்னு ஒன்று ஒவ்வொரு டைரக்ஷன்ல எக்ஸிபிட் ஆகுறதுனால கிட்டத்தட்ட அதுல இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு தெரியவே போறது இல்ல. ஆனா ஒரு ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு அது பக்கத்துல வச்சோம்னா, இங்கே இருக்கிற எல்லா மேக்னெட்டிக் ஃபீல்டும் அந்த புதுசாக வச்ச மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அப்போஸ் ஆகி ஒரு லெவிட்டேஷன் கிரியேட் ஆகும். லெவிட்டேஷன்னா மிதக்கிற மாதிரி ஒரு அப்போசிஷன் ஃபேக்டர் கிரியேட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு பேர் தான் டயா மேக்னெட்டிக் லெவிட்டேஷன் சொல்கிறாங்க. செம்மல்ல. இப்போ இந்த ப்ராசஸை வச்சு ஒரு தவளையை மிதக்க வச்சிருக்காங்கம்மா 1997ல. அப்படிங்கப்பா, இதே விஷயத்தை தான் இந்த சேம்பருக்குள்ளேயும் பண்ண போகிறாங்க. இந்த சேம்பரில் பார்த்தீங்கன்னா மனுஷங்க மிஷின்ஸு அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே இந்த ஸ்ட்ரக்சரில் எப்படி மிதக்க வைக்க முடியும், ஆர் அந்த ப்ரெஷர் டெம்பரேச்சரில் எப்படி மேனேஜ் பண்ண முடியுன்றது கிரியேட் பண்ணுறது தான் இந்த மோட்டோவே. சூப்பர்டா. அது சரி, இவங்களால எப்படிடா மனுஷங்களெல்லாம் மிதக்க வைக்க முடியுது? இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அதே கான்செப்ட் தான். ஹியூமன்ஸ்மே பார்த்தீங்கன்னா வீக் டயா மேக்னெட்டிசம் எக்ஸிபிட் பண்ணுறோம். ஓகே, இதனால அந்த டயா மேக்னெட்டிக் லிமிடேஷன் ஹியூமன்ஸை வச்சுமே பாசிபிள் தான். சூப்பர்டா. சே, அதெல்லாம் சரி, இது எதுக்காக பண்ணுறாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சைனா 2030ஸில் மூணுலேயே ஒரு பர்மனண்டான பேஸ் கேம்ப் போடணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே பேஸ் கேம்ப் போடணும்னா அங்கே மிஷின்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இல்லாட்டி என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் அங்கே பில்ட் பண்ணுறோம் தங்குறதுக்கு, இதெல்லாம் தாண்டி ஆஸ்ட்ரோநாட்ஸ் அந்த டெம்பரேச்சர் அந்த ப்ரெஷர் அந்த கிராவிட்டியில் எப்படி மேனேஜ் பண்ண முடியுன்றதெல்லாம் அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணணும்ல. கரெக்ட், அதெல்லாம் பண்ணுறதுக்காக தான் இங்கே இந்த செட்டப்பே பண்ணுறாங்க. இந்த செட்டப் பண்ணுறதுனால அவங்களால இது எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண முடியும். அதே நேரத்தில் சாலிடாக ஒரு மிஷின்ஸு ஸ்ட்ரக்சர்லாம் ரெடி பண்ணி அங்கே போய் வச்சு ரொம்ப லாங் டேர்மில் ரன் பண்ணவும் முடியும். செம்மடா. சா, எவ்வளோ திறமைசாலிங்களா இவங்களா. இன்னொரு விஷயம் உனக்கு தெரியுமா, நாசா இதை விட இன்னுமே அட்வான்ஸ்டாக போய் அங்கே ஒரு நியூக்ளியர் ரியாக்டரே செட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அடேங்கப்பா, ஆர்டிஃபிஷியல் ரெயின், ஆர்டிஃபிஷியல் சன்னு, ஆர்டிஃபிஷியல் மூணு, போகிற போக்கில் ஆர்டிஃபிஷியல் மனுஷங்களும் வந்துடுவாங்கடா. ஆர்டிஃபிஷியல் மனுஷங்களும் ஆல்ரெடி இருக்காங்களே. நீ எதை சொல்ற? ரோபோட்ஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சயின்ஸ் பேசலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமுக்கிடுங்க. அப்பதான் எங்களோட ஃபியூச்சர் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். பை.